ஸ்பெஷல் குக்கிங். இன்னைக்கு நாம ஓணம் ஸ்பெஷல் பாலடை பிரதமன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஓணம் சத்திய ரெசிபியில் வந்து இந்த பாயாசமும் கண்டிப்பாக இருக்கும். வெறும் மூணே பொருள் வச்சு தான் நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலடை பாயாசம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 100 கிராம் சின்ன சைஸ் அடை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரெடிமேடாக சின்ன சைஸ் அடை கிடைக்கல, அதனால் நான் வந்து பெரிய சைஸ் அடையை வந்து இப்படி சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். வீட்டிலே அடை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அடையை வந்து 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து அலசியாச்சு. இப்போ இது நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நாம் அலசி வச்சுருக்கிற அடையை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். எல்லா அடையும் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் அது வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து இப்படி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஆடை வந்து ஃபோம் ஆகக்கூடாது, அதனால் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 4 தடவையாக போட்டு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்சை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மொத்தம் 1/4 கப் சுகரே வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 40-45 நிமிஷம் இது வந்து நல்லா காய்க்கணும். இது வந்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ அடையை வந்து நம்ம மூடி வச்சு 30 நிமிஷம் போல் இருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் இது வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ அடையை வந்து வடிகட்டியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா அலசிக்கோங்க. நார்மல் வாட்டர் வச்சு நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். இப்போது பாத்திரத்துள்ள அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ 45 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் வந்து நல்லா பாதி அளவுக்கு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆடை வந்து ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாலை வந்து இன்னொரு பாத்திரத்தில் அரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அடையை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி தட்டிச்சுன்னா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா அடையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 10-15 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அடையில் வந்து சுகரெல்லாம் வந்து நல்லா இறங்கும். இப்போது 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாயாசம் வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பாயாசத்தில் வந்து ஏலக்காய் தூள் அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க.
நீங்க வந்து சேக்கறீங்கனா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஏலக்கத்தூள் அதுக்கு அப்புறமா நட்ஸ் எல்லாம் வந்து நெய்ல வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிரலாம் இப்போ அரை மணி நேரம் போல இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பாயாசம் இன்னும் வந்து கொஞ்சம் கெட்டியா வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம பாலடை பிரதமன் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இது வந்து க்ரீமியான டெக்ஸ்சர்ல தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாயாசம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க நல்லா கெட்டியா வந்திருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்